சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அங்கிருந்து ஆதரவாளர்கள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் அயனாவரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்டன் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அயனாவரம் இல்லத்தில் இருந்து பெரம்பூர் பள்ளி வளாகத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அதிகாலை முதலே அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் அஞ்சலி செலுத்தினர். படுகொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அக்கட்சியின் தலைவர் மாயாவதி இன்று சென்னை வருகிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 9:30 மணியளவில் சென்னை விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக அயனாவரம் சென்று அஞ்சலி செலுத்துகிறார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் மேலும் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை புளியந்தோப்பு பகுதியில் வைத்து கோகுல், விஜய், சிவசக்தி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளிக்கிழமை இரவு 8 பேர் பிடிபட்ட நிலையில் தற்போது 3 என மொத்தம் 11 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் முதலில் கைது செய்யப்பட்ட 8 பேர் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட 8 பேரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க எழும்பூர் நீதிமன்ற பொறுப்பு நீதிபதி பரமசிவம் உத்தரவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதானவர்கள் உண்மையான குற்றவாளிகள்தான் என்றும் பல சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த பிறகே கைது நடவடிக்கை எடுத்ததாகவும் சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷா கார்க் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் கொலையாளிகள் உணவு டெலிவரி உடை அணிந்து வந்ததால் அங்குள்ள கடைகளுக்கும் கொலைக்கும் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தார். ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிவாங்கும் நோக்கத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் கொலை நிகழ்ந்திருப்பதாக சென்னை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் அஷ்ரா கார்க் தெரிவித்துள்ளார். அய்யனாவரம் காவல் நிலையத்தில் பேட்டியளித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியே ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதாக எதிராளிகள் நம்புவதாக விளக்கம் அளித்தார். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை சென்னை பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதி கேட்டு தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று காலை 8:30 மணிக்கு விசாரணைக்கு நடைபெறுகிறது. ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய கோரிய நிலையில் இதுவரை எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை முன்பு ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதனை ஒட்டிய பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இதனால் பேருந்துகளில் இருந்து பயணிகள் பாதியிலேயே இறக்கிவிடப்பட்ட நிலையில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு செல்வோர் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு உடைமைகளோடு நடந்தே சென்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை ஒட்டுமொத்த தேசத்தையும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், சமூகத்தின் விளிம்பு நிலை பிரிவினருக்கு அதிகாரம் அளிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைவரின் வாழ்க்கை மிக கொடூரமாக துண்டிக்கப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதன் மூலம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அவர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழக அரசின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக விமர்சித்தார். மத்திய பாஜக அரசு மத காழ்ப்புணர்ச்சியோடு மக்களிடையே வன்முறையை தூண்டும் வகையில் செயல்படுவதாக திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறிய மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக ஆட்சியில் நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என அவர் கூறினார்.
நடப்பு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் வரும் 23ஆம் தேதி மக்களவையில் தாக்கலாகிறது. மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய ஏதுவாக நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜூலை 22ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை நடக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பரிந்துரையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எக்ஸலத்தில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வின் அடிப்படையில் நடக்கும் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு ரத்து செய்யப்பட்டது என வெளியான செய்திகள் சரியானவை அல்ல என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் கலந்தாய்வுக்கான தேதிகளே இதுவரை அறிவிக்கப்படாத நிலையில் அது ரத்து செய்யப்பட்டது என வெளியான செய்தி எப்படி சரியாக இருக்கும் எனவும் அமைச்சகம் கேள்வி எழுப்பியுள்ளது. 4 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் சென்றுள்ளார். புவனேஸ்வர் சென்றடைந்த அவருக்கு அம்மாநில ஆளுநர் ரகுபர் தாஸ், முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி ஆகியோர் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். பூரியில் இன்று நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஜெகநாதர் கோயில் தேரோட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். ஜம்மு காஷ்மீர் சென்ற பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JP நட்டாவிற்கு கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கையில் பாஜக கொடியோடு பூக்களை தூவி வரவேற்பு அளிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஆந்திரா மற்றும் தெலங்கானா முதலமைச்சர்கள் நேரில் சந்தித்து பேசிக் கொண்டனர். ஹைதராபாத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் இரு மாநிலங்களுக்கும் இடையே கடந்த 10 ஆண்டுகளாக உள்ள பிரச்சினைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பது குறித்து முதலமைச்சர்கள் சந்திரபாபு நாயுடு மற்றும் ரேவந்த் ரெட்டி ஆகியோர் ஆலோசனை நடத்தினர். ஆம் ஆத்மி மாநிலங்களவை MP சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் உதவியாளர் பிபவ் குமாரின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிபவ் குமாரின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் டெல்லி கோர்ட்டில் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரது காவலை வரும் 16ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். உடல்நல குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி வீடு திரும்பினார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்து வந்தார். இதையடுத்து உடல்நலம் தேறியதை தொடர்ந்து வீடு திரும்பினார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் உள்ள மொரார்ஜி தேசாய் உண்டு உறைவிட பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா மாணவிகளுடன் இணைந்து உணவருந்தினார். முன்னதாக சிறிது நேரம் மாணவர்களுடன் விளையாடிய சித்தராமையா அதன் பின்னர் கன்னட பாடத்திலிருந்து சில கேள்விகளை கேட்டார். அஸ்ஸாம் மாநிலத்தில் வெளுத்து வாங்கிய மழையால் பல இடங்களில் தேங்கிய மழை நீர் இன்னமும் வடியாததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை வெள்ளத்தால் இதுவரை 52க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மேலும் 30 மாவட்டங்களைச் சேர்ந்த 24 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்புக் குழு தெரிவித்திருக்கிறது. பீகாரை தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலத்திலும் கனமழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் பாலம் இடிந்து விழுந்தது. ராம் நகரில் உள்ள ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியதால் அதனை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாலத்தின் நடுப்பகுதி உடைந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அணைகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. KRS அணையின் நீர்மட்டம் 99.70 அடியாகவும் கபினி அணையில் 17.25 TMC நீரும் உள்ளன. கனமழை காரணமாக சிவமோகா மாவட்டத்தில் உள்ள துங்கா நதியிலும் உத்தர கன்னடாவில் உள்ள அகநாசினி நதியிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ஜம்மு காஷ்மீரில் நிலவி வரும் மோசமான வானிலை காரணமாக அமர்நாத் குகைக்கு செல்லும் பஹல்காம் பாதை தற்காலிகமாக மூடப்பட்டது. புனித பயணிகளின் பேருந்துகள் ரம்பன் மாவட்டம் சந்திரகோட் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்குள்ள யாத்ரி நிவாஸில் பயணிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் ஷிவமோகாவில் 2 கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஷிவமோகா பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு காரின் பக்கவாட்டில் மற்றொரு கார் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு கார் சாலையோரத்தில் அப்பளம் போல் நொறுங்கி நின்ற காட்சிகள் வெளியானது.
கேரளாவில் மேலும் ஒரு சிறுமிக்கு மூளையை அரிக்கும் அமீபா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சில தினங்களுக்கு முன்னர் கோழிக்கோட்டில் இந்த அமீபிக் மெனிங்கோ செபலைட்டிஸ் தொற்று பாதித்து 12 வயது சிறுவன் தனியார் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் அதே மாவட்டத்தில் 5 வயது சிறுமிக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கேரளாவில் ஊதியம் தாமதமாக வழங்கப்படுவதை கண்டித்து அரசு போக்குவரத்து துறை ஊழியர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேருந்து போன்ற வடிவிலான ஒன்றை தயாரித்து அதனை போக்குவரத்து ஊழியர்கள் கயிறால் இழுத்து கொண்டு பேரணியாக சென்றும் ஊதியம் விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்க கோரியும் கோஷங்களை எழுப்பினர். ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் கிரிக்கெட் வீரர் தோனிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வைக்கப்பட்டுள்ள 100 அடி உயர கட் அவுட் அனைவரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் தோனிக்கு வாழ்த்து தெரிவித்து அம்புருபேட்டா கிராமத்தில் உள்ள ரசிகர்கள் தோனிக்கு கட் அவுட் வைத்துள்ளனர். இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அங்கு வரும் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் நிலையில் அதில் பதிவாகும் வாக்குகள் வரும் 13ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையமான பனையபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விக்கிரவாண்டியில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் உள்ள கிராமங்களில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் டோக்கன்கள் விநியோகம் செய்து வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் பாமக புகார் அளித்துள்ளது. விதவிதமாக வழங்கப்பட்டும் இந்த டோக்கன்களுக்கு தேர்தல் முடிந்த பிறகு பணம் கொடுப்பதாக திமுக வாக்குறுதி அளித்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சன்ஹிட்டாவா சங்கீதாவா என புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்களை தனக்கே உரிய நகைச்சுவை பாணியில் அமைச்சர் துரைமுருகன் படித்து காட்டியதால் சிரிப்பலை எழுந்தது. மத்திய அரசின் குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சட்டத்துறை சார்பில் சென்னையில் நடந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பாரதிய நியாய சன்ஹிதா என்ற பெயரை அவர் படித்து காட்டிய போது இவ்வாறு பேசினார். அரசு கலைக்கல்லூரி மாணவர் சேர்க்கை விதிகள் திருத்தப்பட்டது பாமகவின் வெற்றி எனவும் சமூக நீதிக்கு செய்த துரோகத்திற்கு திமுக அரசு மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் கல்லூரி கல்வி இயக்குநரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்கிவிட்டு சமூக நீதியில் அக்கறை உள்ளவரை அப்பதவிக்கு நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக சார்பில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை எம்பி ஆர் ராசா பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்தார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் திமுக சட்டத்துறை செயலாளர் என் ஆர் இளங்கோ, வில்சன் மற்றும் எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த வானகரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அண்ணாமலை போன்ற அரைவேக்காட்டிற்கு அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறிதான் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்களால் தான் மக்களவைத் தேர்தலில் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டதாக சாடினார். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட 22 தமிழக மீனவர்களில் 2 விடுதலை ஆவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த இந்த மீனவர்களில் தீபன் சுதாகர் என்ற 2 சகோதரர்கள் இலங்கை தமிழர்கள் என்பதால் அவர்களை தமிழகத்திற்கு திருப்பி அனுப்ப இலங்கை அரசாங்கம் மறுக்கக்கூடும் என கூறப்படுகிறது.
ராணிப்பேட்டை மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து 126,000 ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அவர் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி கதறி அழுததால் மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாவட்ட பொறுப்பு வேளாண் இணை இயக்குநர் தபேந்திரன் வேடல் காந்தி நகரில் விவசாய நிலங்களை வீட்டு மனைகளாக மாற்றி அமைக்க நிலத்தை பார்வையிடுவதற்கு லஞ்சம் கேட்பதாக புகார் வந்தது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் உள்ள சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரை அகற்றும் பணியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி ஒப்பந்த ஊழியர் ஈடுபட்ட வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. மழை நீரை அகற்றும் மோட்டார் இருந்தும் அது வேலை செய்யாததால் இடுப்பளவு தொட்டியில் இறங்கி மழை நீரில் மண் மற்றும் கழிவுகளை ஒப்பந்த ஊழியர் அகற்றியதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே வெற்றிவேல் முருகன் கோவிலுக்கு சொந்தமான கடைகளை இடித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க சென்ற போது போலீசார் அலட்சியப்படுத்தியதாக புகார் எழுந்திருக்கிறது. கோயில் வாரிசுதாரர்கள் வண்ணார் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் கிராமத்திற்குள் இருக்கக்கூடாது என சிலர் வெளியேற்ற முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. ஈரோடு மாநகரில் உள்ள முக்கிய சாலையில் மின்விளக்கு எரியாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின. கருங்கல்பாளையம் காவல்துறை சோதனை சாவடி அருகே உள்ள சாலையில் கடந்த சில நாட்களாக இரவு நேரத்தில் மின்விளக்கு எரியாமல் இருள் சூழ்ந்து காணப்படுவதால் அப்பகுதி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் கத்தியை காட்டி மிரட்டி தொடர் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். மாட்டுத்தாவணியில் பதுங்கியிருந்த சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியைச் சேர்ந்த கௌதம், சுரேஷ், துரைராஜ், ஜெயராமன் ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். துபாயிலிருந்து மலக்குடலில் பேஸ்ட் வடிவில் மறைத்து கடத்தி வரப்பட்ட தங்கத்தை திருச்சி விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சந்தேகத்திற்கிடமாக காணப்பட்ட பயணியை தனியாக அழைத்து சோதனை செய்த போது 657 கிராம் எடையிலான தங்கத்தை பேஸ்ட் வடிவில் மாற்றி அதனை மலக்குடலில் மறைத்தும் 95 கிராம் எடையிலான தங்கச் செயினை பேண்டில் மறைத்தும் கடத்தி வந்தது தெரிய வந்தது. NIC கார்டியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியாவின் தமிழ்நாடு பிரிவு சார்பில் இருதய நோய் நிபுணர்களின் தேசிய அளவிலான மாநாடு நடைபெற்றது. சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பயிற்சி அமர்வுகள், சிம்போசியம், கரோனரி குறித்து தீம் அடிப்படையிலான அமர்வுகள் இடம்பெற்றுள்ளன. சென்னை வேளச்சேரி ஆலந்தூர் செல்லும் சாலையில் நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த தள்ளுவண்டி கடைகளை JCB இயந்திரம் மூலம் உடைத்து அதிகாரிகள் அகற்றினர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மூலமாக நோட்டீஸ் வழங்கப்பட்டும் அகற்றாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே கடன் தொல்லையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட தாயும் மகனும் தற்கொலை செய்வதற்கு முன்பு செல்போனில் பேசி பதிவு செய்து வெளியிட்ட வீடியோ சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் தனது தந்தை வாங்கிய கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக அந்த இளைஞர் உருது மொழியில் பேசியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எலச்சிபாளையம் அருகே இயங்கி வரும் தனியார் கல்குவாரியை மூடக்கோரி கிராம மக்கள் காத்திருப்ப போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மற்றொரு தரப்பினர் குவாரி மூடக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கலைந்து செல்ல மறுத்த கல்குவாரி எதிர்ப்பாளர்கள் கைது செய்யப்பட்டனர். குழிக்குள் இறங்கி மனித கழிவுகளை அகற்றும் போது ஏற்படும் உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில்தான் அதிகம் என தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் தெரிவித்தார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், மற்ற மாநிலங்களில் உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் தூய்மை பணியாளர்கள் ஆணையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மீதான புகாரை போலீசார் நியாயமான முறையில் விசாரிக்க கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட SP அலுவலகத்தில் மனு அளித்தனர். பாப்பாநல்லூரில் மழைநீர் வடிகால் கால்வாயை மணல் மூட்டைகளை கொண்டு ஊராட்சி மன்ற தலைவி ரோஸ்மேரி அடைத்ததாகவும் அதனை அகற்றக் கோரிய துணைத் தலைவர் மீது அவர் பொய் புகார் அளித்ததாகவும் தெரிகிறது.
தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் நகைக்கடை உரிமையாளரிடம் நகைகளை விற்றுத் தருவதாக கூறி 2 கிலோ மதிப்பிலான நகைகளை வாங்கி சென்று மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். முகமது இப்ராஹிம் என்ற அந்த நபர் நகைக்கடை உரிமையாளர்களிடம் நகைகளை விற்றுத் தருவதாக கூறி நகைகளை வாங்கி சென்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் வாட்ஸ்அப் மூலம் விளம்பரம் செய்து 2 தந்தங்கள் மற்றும் 4 மான் கொம்புகளை சட்டவிரோதமாக விற்க முயன்ற 4 பேரை போலீசார் கைது செய்தனர். உடுமலை சாலை ரவுண்டானா அருகே சந்தேகப்படும்படியாக நின்றிருந்த 4 பேரை வனத்துறையினர் பிடித்து விசாரணை செய்ததில் சாக்கு பையில் யானை தந்தம் மற்றும் மான் கொம்புகளை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே மாமரத்துப்பட்டி விளக்கு பகுதியில் சாலையில் சிதறி விழுந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகளை பொதுமக்கள் முந்தியடித்து எடுத்துச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியது. தேனியிலிருந்து மதுரை சென்ற வாகனத்திலிருந்து ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறி விழுந்ததாக சொல்லப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு சென்னை அடுத்த குமணன்சாவடியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பள்ளியில் ஓவியம் வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாணவர்களிடம் சுய சிந்தனையை உருவாக்கும் விதமாக 350 மீட்டர் துணியில் வரையப்பட்ட பேஸ்டல் வண்ண ஓவியங்கள் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது. அமெரிக்காவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பெங்களூருவைச் சேர்ந்த இளம் பெண்ணை காதலித்து கரம் பிடித்தார். பேத்துப்பாறையில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வரும் ஜீவான் ஜென்ஸ்கின்ஸ் தனது தாயாரை பார்ப்பதற்காக அடிக்கடி பெங்களூரு சென்று வந்த போது யமுனா என்பவருடன் காதல் மலர்ந்துள்ளது. இதையடுத்து இரு வீட்டாரின் சம்மதத்துடன் கொடைக்கானலில் தமிழர் முறைப்படி திருமணம் நடைபெற்றது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிராக அடைந்த தோல்வியின் மூலம் இந்திய அணி நடப்பாண்டு T20 போட்டியில் முதல் தோல்வியை சந்தித்துள்ளது. T20 அரங்கில் தொடர்ந்து 12 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்திய அணி வீறு நடை போட்டு வந்த நிலையில் நேற்றைய ஆட்டத்தில் கிடைத்த ஏமாற்றத்தால் வெற்றி நடை முடிவுக்கு வந்தது. T20 கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவுக்கு எதிராக குறைந்தபட்ச இலக்கை நிர்ணயித்து அதனை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தி வென்ற அணியாக ஜிம்பாப்வே மாபெரும் சாதனை படைத்திருக்கிறது. இதற்கு முன்பு இந்தியாவுக்கு எதிராக நியூசிலாந்து 127 ரன்கள் கட்டுப்படுத்தியதே சாதனையாகும். தற்போது ஜிம்பாப்வே அதனை தகர்த்தி புதிய சாதனை படைத்திருக்கிறது. எட்டாவது TNPL T20 கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் சேலம் ஸ்பார்டன்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி மதுரை பேந்தர்ஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த சேலம் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் அடித்தது. பின்னர் விளையாடிய மதுரை அணி 19.3 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 185 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஒன்பதாவது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாகவும் ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஷஃபாலி வர்மா, தீப்தி சர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், ரிச்சா கோஷ், உமா சேத்ரி, பூஜா வஸ்திரக்கர், அருந்ததி ரெட்டி, ரேணுகா சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் அணியில் இடம்பெற்றுள்ளனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரின் மூலம் இந்திய அணியில் இடம்பெற்ற ரியான் பராக்கிற்கு அறிமுக தொப்பியை அவரது தந்தையும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான பராக் தராஸ் அளித்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 22 வயதாகும் ரியான் பராக் இந்திய அணிக்காக அஸ்ஸாம் மாநிலத்திலிருந்து அறிமுகமாகும் முதல் வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. யூரோ கால்பந்து கோப்பை தொடரில் சுவிட்சர்லாந்து அணியை வீழ்த்தி இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறியது. காலிறுதி ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. இதையடுத்து நடத்தப்பட்ட பெனால்டி ஷூட் அவுட்டில் சுவிட்சர்லாந்தை 5-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது. யூரோகோப்பை கால்பந்து தொடரில் துருக்கி அணியை வீழ்த்தி நெதர்லாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி ஆட்டத்தின் முதல் பாதியில் 1 கோல் கூட அடிக்காத நெதர்லாந்து அணி 2ம் பாதியில் சிறப்பாக விளையாடி 2 கோல்கள் அடித்தன. இதனால் ஆட்ட நேர முடிவில் 2-1 என்ற கோல் கணக்கில் துருக்கி அணியை வீழ்த்தியது. கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் மகேந்திர சிங் தோனி இன்று 43வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். வீட்டில் தோனி கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோவை அவரது மனைவி சாக்ஷி இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்துள்ளார். இதையடுத்து தோனிக்கு ரசிகர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.
மும்பையில் நடைபெற்ற முகேஷ் அம்பானி இல்ல திருமண விழாவில் பங்கேற்க சென்ற இந்திய அணி வீரர்களுக்கு பூக்களை தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்ற போது அவர்களுக்கு பூசணிக்காயில் திருஷ்டி சுற்றி போட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர். பின்னர் மேடையில் நீதா அம்பானியுடன் சேர்ந்து நடனமாடி இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் மகிழ்ந்தனர். டி20 உலகக்கோப்பை தொடரை வென்ற பின் சொந்த ஊர் சென்ற இந்திய கிரிக்கெட் அணி வீரர் அஷ்தீப் சிங்கிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சண்டிகர் விமான நிலையத்தில் காத்திருந்த குடும்பத்தினர் மற்றும் ரசிகர்கள் அஷ்தீப் சிங்கிற்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர். தொடர்ந்து அவருடன் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நடந்தது போல யாருக்கும் நடக்கக்கூடாது என்று நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும், இனி யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது என கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் கூறினார். பிரபுதேவாவின் ஜாலியோ ஜிம்கானா திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் நகைச்சுவை திரைப்படமாக இப்படம் உருவாகிறது. இதில் மடோனா செபாஸ்டியன், அபிராமி, யோகி பாபு, ரிடின் கிங்ஸ்லே, ரோபோ சங்கர், சாய் தீனா, யாஷிகா ஆனந்த் என பலர் நடித்துள்ளனர். அதர்வா ஹீரோவாக நடித்து வரும் டிஎன்ஏ திரைப்படத்தில் 5 இசையமைப்பாளர்கள் பணியாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சத்ய பிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், பிரவீன் சைவி, சஹி சிவா மற்றும் அனல் ஆகாஷ் ஆகிய 5 இசையமைப்பாளர்கள் படத்தில் இடம்பெற்றுள்ள 5 பாடல்களுக்கு இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலில் ஆசாட நவராத்திரி விழாவின் 2வது நாள் நிகழ்வில் வராகி அம்மன் மஞ்சளை கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதனை ஒட்டி நடைபெற்ற மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் உள்ள ஸ்ரீ சோமசுந்தரி அம்பாள் சமேத சோமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆணி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவிழாவின் 5ஆம் நாளில் சுவாமி பூஞ்சப்பரத்திலும் அம்பாள் கேடய சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி வலம் வர திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஊத்துக்குழி ஐயனார் கோவிலில் புறவி எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக தேப்புதூர் கிராமத்தில் புறவிகள் செய்யப்பட்ட பூசாரி இல்லத்தில் புறவிகளுக்கு சிறப்பு பூசை செய்யப்பட்டது. அங்கிருந்து புறவிகள் சப்பானி சுவாமி, பேச்சியம்மன் சுவாமி, பைரவர் உள்ளிட்டவை ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவில் அக்னி வசந்த விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பசுமை வாய்ந்த இக்கோவிலில் 136ஆம் ஆண்டு மகாபாரத அக்னி வசந்த விழா கொடி ஏற்றத்துடன் தொடங்கி நாள்தோறும் மகாபாரத சொற்பொழிவு நடைபெற்று வருகிறது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரிய மாதா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குத்தந்தை அற்புதராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து மாதா உருவம் பொறித்த புனித கொடி ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வான வேடிக்கை முழங்க பேராலயத்தில் உள்ள மரத்தில் ஏற்றப்பட்டது.